ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் சேனைக்கிழங்கு பதிய வச்சு 2 மாதம் ஆகுது. அதனுடைய இலையெல்லாம் நல்ல சருகுகளாக காஞ்சி விழ ஆரம்பிச்சிருச்சு. 2 கிழங்கில் மட்டும் இலைகள் குட்டியாக வளர்ந்துருக்கு. அதை தவிர மீதி கிழங்கெல்லாம் எடுத்து நம்ம சமைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கடையில் வாங்குகிற கிழங்கில் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், குட்டி குட்டியாக கண்ணு மாதிரி இருக்கும். அந்த கண்ணு வந்து மேல் நோக்கி இருக்க மாதிரி நம்ம தொட்டியிலையோ க்ரோ பேக்லேயோ பதிய வச்சிட்டாக்கா 10 டேஸ்க்கு அப்புறம் அது இலை விட ஆரம்பிச்சிரும். இப்போ 2 மாதம் கழித்து எவ்வளவு கிழங்கு நமக்கு வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். கிழங்கு மண்ணோட மண்ணாக புதஞ்சி நல்லா வளர்ந்துருக்கு, எடுக்கிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய கிழங்கு நல்லாவே வளர்ந்துருக்கு. பேக் ஃபுல்லாவே எல்லா பக்கமும் மண்ணை தோண்டிய பார்த்தா தான் நமக்கு எவ்வளவு கிழங்கு கிடைக்குதுன்னு தெரியும். குறுத்து 2 இலை விட்டுருக்க அந்த கிழங்கை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா பக்கமும் நம்ம தோண்டி எடுத்தால் தான் வளர்ந்துருக்க எல்லா கிழங்கையும் எடுக்க முடியும். புதுசாக வளர்ந்த கிழங்கில் குட்டியாக இலை விட்டுருக்கு. அதை அப்படியே விட்டுட்டோன்னா நிறைய திருப்பி உள்ள கிழங்கு வளரும். குறைஞ்சது 1 கிலோ அளவுக்கு கிழங்கு நல்லாவே வளர்ந்துருக்கு.
இப்போ அதே க்ரோ பேக்கில் ரெண்டு குறுத்து விட்டுருக்க கிழங்கையும் இன்னும் ரெண்டு நல்ல வேரும் தண்டும் இருக்க கிழங்கை அப்படியே பதிய வச்சு விட்டுடுறேன். இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து நல்லா வளரும் கிழங்கு. அப்போ திருப்பி நம்ம இதே மாதிரி எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்த கிழங்கு அத்தனையும் தண்ணியில் போட்டிருக்கேன். நல்லா அதில் இருக்க மண்ணெல்லாம் கழுவி எடுத்துக்கலாம் கிழங்கை மட்டும். இப்போ இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கிழங்கு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கிழங்குக்கு வேறு இருக்கும், இது ஸ்டெம்மு. அப்படியே நம்ம பதிய வச்சா தண்டு பகுதி வளர்ந்து செடியாக வளரும். இதில் நிறைய இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸி. ஒரு தொட்டியில் மண் வச்சு புதைச்சி வச்சோன்னா ரொம்ப ஈஸியாக வளர்ந்துடும். முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.